الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم وقال رسول الله صلى الله عليه وسلم الصيام والقرآن شفيعان يوم القيامة صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அனைத்து புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு உரித்தாக சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் தாபிகீன்கள் தபா தாபிகீன்கள் சித்தீக்கீன்கள் சௌதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கே கூடியிருக்கின்ற நம்மவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவற்றுமாகுக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரியவர்களே, உலகத்தே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு பெரும் தலைவர் வருகின்ற பொழுது அவரை எதிர்பார்த்து வரவேற்கின்றோம். அவருடைய வருகை நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இது போன்றுதான் நம்மை பண்படுத்தக்கூடிய, நமக்கு கோடான கோடி நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய, மாபெரும் சேவை செய்யக்கூடிய புனிதமிக்க ரமலான் வருகிறது. அதை எதிர்பார்த்து நாம் வரவேற்க வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமை சஹாபாக்களும் ரமலானுடைய வருகையை 2 மாதத்திற்கு முன்பிருந்தே எதிர்பார்ப்பார்கள். 2 மாதத்திற்கு முன்பிருந்தே ரமலான் வருவதை மகிழ்ச்சி அடைவார்கள். எல்லாம் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறோம் என்று கேட்பார்கள். அல்லாஹும்ம பாரிக்கிரனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜப மாதத்திலேயும் ஷஅபான் மாதத்திலேயும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, புனிதமான ரமலானை அடையக்கூடிய நசீபை கொடுப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே 2 மாதங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஏன் 2 மாதத்திலே பரக்கத்தை கேட்டார்கள் என்று சொன்னால், பரக்கத்து என்று சொன்னாலே உடல் நலம், பொருள் வளம், வீட்டிலே நிம்மதி, இப்படிப்பட்ட இந்த பரக்கத்து 2 மாதங்களிலே அதிகரித்தால்தான், மேலிட்டால்தான் ரமலான் மாதத்தை நாம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக அடைய முடியும். சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்துவிட்டால் ரமலானிலே அதை தொடர்ந்து விடும், ரமலானிலே அது முன் வந்து நிற்கும். ஆக 2 மாதங்களிலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பரக்கத்தை கேட்டார்கள். ஆனால் ரமலானிலே ரமலானை மாத்திரம் கேட்டார்கள், ரமலானை எங்களுக்கு கூறு என்று கேட்டார்கள். ஏன் தெரியுமா? கடந்த ரமலானிலே இருந்தவர்கள் இந்த ரமலானிலே இல்லை. சொல்ல போனால் கொரோனா நோய் வேற போதாக்குறைக்கு எத்தனையோ பேர்களை சாப்பிட்டு விட்டது. போன ரமலான்ல இந்த ரமலானுக்குள்ள எத்தனையோ பேர்களை, சின்ன சின்ன வயது உடையவர்கள், 20, 30, 40 வயது உடையவர்களை எல்லாம் இந்த கொரோனா என்னும் கொள்ளை நோய் வந்து அவர்களை இறக்க செய்துவிட்டது, மரணிக்க செய்துவிட்டது. இன்றைக்கு அதே கொரோனா வைரஸ் 2ஆம் அலையாக நம்முடைய நாட்டிலே திரும்ப வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இப்படிப்பட்ட இந்த மோசமான நிலையை நம்முடைய நாட்டிலிருந்து பாதுகாப்பானாக. கொரோனா வைரஸ் என்ற இந்த கொடிய நோயை நம்முடைய பகுதிகளிலே அல்லாஹ் அகற்றி வைப்பானாக. கடந்த ரமலான் நாம் வீட்டிலே கழித்தோம், மலரும் ரமலான் நாம் பள்ளிவாசலிலே கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு நிரப்பமாக தந்தருவானாக. ரமலானிலே பள்ளியிலே நோன்பு திறந்து பள்ளியிலே தராவிகை தொழுது,
வீட்டிலே சகர் வைத்து ரமலானுடைய முழு பலாபலன்களையும் பெரிய பெரிய நன்மைகளையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அருமையானவர்களே, ரமலான் மாதம் என்பது ஒரு புனிதமான மாதம். இதனால்தான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை வரவேற்க சொன்னார்கள். யா பாகியல் ஹை அக்பி யா பாகிய ஷர் அக்ஸி, நன்மையை தேடக்கூடியவனே ரமலானை வரவேற்றுக்கொள், தீமையை தேடக்கூடியவனே உன் தீமையை ரமலானிலே தடுத்துக்கொள், நிறுத்திக்கொள் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, இந்த புனித நீக்க ரமலான் இருக்கிறதே, ஏனைய மாதங்களை விட மிக மிக சிறந்தது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா ஜாஅ ரமலான் ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னத்தி வஉல்லிகத் அப்வாபுல் நாரி வஸுஃபிரத் ஷயாத்தீன். முத்தஃபக்குன் அலைஹி. ரமலான் வந்துவிட்டால் சொர்க்க வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரக வாசல்கள் மூடப்படுகின்றன, சைத்தான்கள் எல்லாம் விளங்கிடப்படுகிறார்கள் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். ஏனைய மாதங்களிலே சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இருக்கும், சைத்தானுடைய சேஷ்டைகள் இருக்கும். ஆனால் புனிதமிக்க ரமலான் வந்துவிட்டால் சைத்தான்கள் எல்லாம் முடக்கப்படுகிறார்கள், அடக்கப்படுகிறார்கள் என்று எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய அழகான சிறப்பை சொல்லி காட்டினார்கள். இந்த ரமலான் ஒரு இரவை பெற்றிருக்கிறது. அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு. அதனுடைய கணக்கை சொல்கிறார்கள், 83 வருடம் 4 மாதங்கள். மதிப்பு கொண்ட ஒரு அருள்மிக்க ஒரு இரவு இருக்கிறது, அதுதான் லைலத்துல் கத்ர் இரவு. அந்த இரவை சுமந்த மாதம் தான் ரமலான் மாதம். அருமையானவர்களே, இந்த புனிதமிக்க ரமலானை நாம் சந்திப்பதற்கு முன்னால் ஒரு 5 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் ரமலான் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதிலே நன்மை செய்யக்கூடிய வழிபடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிட்டும். முதல் காரியம் என்னவென்று சொன்னால், ரமலானுக்கு முன்னால் அத்தௌபா வலிஸ்திஃபார், சிறிய பெரிய பாவங்களுக்கு நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லாஹ்விடத்திலே. யா அல்லாஹ், இந்த சிறிய பாவம் செய்திருக்கிறேன், இந்த பெரிய பாவம் செய்திருக்கிறேன் என்று எல்லாவற்றையும் முன்னால் வைத்து அல்லாஹிடத்திலே மன்னிப்பு தேடினால் வரக்கூடிய ரமலான் நமக்கு முழு பலன் தரும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுவான், தூபூ இலல்லாஹி ஜமீஆ அய்யுஹல் முஃமினூன், முஃமின்களே நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி தௌபா செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறார். ஆக ரமலான் நமக்கு வெற்றியாக அமைய வேண்டும் என்று சொன்னால் முதல் காரியம் நம்முடைய பாவங்களுக்கு ரமலானுக்கு முன்னாடியே அல்லாஹ்விடத்திலே இருகர வேண்டி நாம் தௌபா இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். தௌபா என்று சொன்னால் என்ன? தௌபா என்பது ஒரு மனிதனுக்கு அவனுடைய உயிர் தொண்டக்குழி வரும் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. தௌபா செய்வதற்கு தொண்டக்குழி வந்துவிட்டால் அதற்கு பிறகு அவன் தௌபா செய்ய முடியாது. இஸ்திக்ஃபார் என்று சொன்னால் அதற்கு பெயர் மன்னிப்பு தான், மன்னிப்பு தேடுவதுதான். ஆனால் இஸ்திக்ஃபார் என்பது ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு பிறகும் இஸ்திக்ஃபார் இருக்கிறது. நன்மிலே மருகுமானவர்களுக்கு நாம் பாவ மன்னிப்பு தேடுகிறேனே, அதற்கு பெயர் இஸ்திக்ஃபார். ஆக இஸ்திக்ஃபாரையும் தௌபாவையும் நாம் ரமலானுக்கு முன்னாடியே கேட்டால் ரமலான் நமக்கு சிறப்பாக வந்து சேர்ந்துவிடும். இது முதல் காரியம். இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால், ரமலானுக்கு முன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முஹாஃபதத்து ஸலாத், ஐங்கால தொழுகையை தேனிக்கையாக தொழுக வேண்டும் ரமலானுக்கு முன்னாடியே. அப்பொழுதுதான் ரமலானிலே நாம் ஐந்தாள தொழுகையை பேணிக்கையாக நாம் கூறுவோம். அதற்கு ஒரு வெள்ளோட்டமாக, அதற்கு ஒரு ஒத்திகையாக ரமலானுக்கு முன்னால் நாம் தொழுகையிலே பேணிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களிடத்தே ஒரு மனிதர் கேட்கிறார், நான் எவ்வளவோ உழைக்கிறேன் ஆனால் என் வீட்டிலே பரக்கத்து இல்லை. கௌசுல் ஆலம் சொன்னார்கள், நீ தொழுகையை கடைபிடி என்று சொன்னார்கள். அந்த மனிதர் சொன்னார், மோதினார் பக்கத்தில் 19 வருஷமா தொழுதுகிட்டு இருக்கேன், மோதினார் பக்கத்திலே இருந்து 19 வருஷமா தொழுதுகிட்டே இருக்கேன், பரக்கத்து இல்லை என்று. ரவுசுல் ஆயலம் அடுத்தபடியாக சொன்னார்கள், உன்னுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஜன்னல்களுக்கும் வாயில்களுக்கும் திரை போடு, உமக்கு பரக்கத்து வரும் என்று சொன்னார்கள். அவரும் போனாரு, ஜன்னல்களுக்கும் வாசல்களுக்கும் ஸ்கிரீன்களை எல்லாம் திரைகளை எல்லாம் போட்டு வைத்தார். அடுத்த முறை ரவுசுல் ஆலமை பார்க்கின்ற பொழுது கேட்டார், என்ன நீங்க
பரிதாபம் போட சொன்னீங்க, பரிதாபம் போட்டேன், பரக்கத்து எனக்கு அதிகமாக வந்துருச்சு. இப்போ நான் என் தெருவெல்லாம் நான் விருந்து கொடுக்கிறேன், பரக்கத்து அதிகமாக வந்துருச்சு. எனக்கு ஒரு சந்தேகம், பரிதாபத்துக்கும் பரக்கத்துக்கும் என்ன தொடர்பு, என்ன லிங்க் கேட்டேன். அப்போ அவுப்பு காலம் சொல்லி காட்டினாங்க, உன் வீட்டு வழியாக தொழாதவர் செல்வார், உன் வீட்டு வழியாக தொழாதவர் செல்வார், அவருடைய பார்வை உன் வீட்டுக்குள் சென்றால், உன் வீட்டுக்குள் ஊடுருவினால் பரக்கத்து வெளியே போய்விடும் என்று சொல்லி காட்டினார். ஆக தொழாதவருடைய பார்வையினால் பரக்கத்து போகிறது என்று சொன்னால் தொழுகை எவ்வளவு முக்கியம் என்பதை ரவுசுதாரங்கே நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறார். ஏன் நம் வாழ்க்கையிலே பரக்கத்து இல்லை? நம்ம நாலு கடை வச்சிருக்கோம், ஆனால் நிம்மதி இல்லாமல் இருக்கிறமே, ஏன் பரக்கத்து இல்லை? தொழுகை இல்லை சகோதரர்களே. ஆக தொழுகையை ரமலானுக்கு முன்னால் நாம் பேணி தொழுதால் ரமலானிலேயும் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். மூன்றாவது திக்ருல்லாஹ், அல்லாஹுவை நாம் திக்ரு தியானம் செய்வதற்கு நாம் இப்பொழுதே ஆரம்பித்து விட வேண்டும். ரமலானுக்கு முன்னால் மூன்றாவதாக செய்யக்கூடிய காரணம் திக்ருல்லாஹ், அல்லாஹுவை திக்ரு தியானம் செய்வதற்கு இப்பொழுதே நாம் ஆரம்பித்து விட வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்விடத்திலே மிக பெரியதே தெரியுமா, அவனை தியானிப்பதுதான் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டியிருக்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நிறைய திக்ர்களை நாம் தெரிந்திருக்கிறோம். பெருமானார் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா, இந்த திக்ரை 100 முறை யார் ஓதுகின்றாரோ அவர் வாழ்க்கையிலே வறுமை வராது என்று பெருமானார் சொல்லிட்டாங்க. நம்ம ஓதுறோமா இல்லையே? அவருடைய வாழ்க்கையிலே ஃபக்ர் வராது என்கிறார். ஃபக்ர் என்று சொன்னால் வறுமை, பொருளாதார பற்றாக்குறை. இந்த பொருளாதார பற்றாக்குறை என்பது உங்களுக்கு இருக்காது என்று எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ரை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆக ரமலானுக்கு முன்னாடியே நாம் திக்ர் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். பகதாதிலே ஹப்பாசி ரொட்டி சுடக்கூடியவர், அவர் ரொட்டி சுடுகின்ற பொழுது எப்பொழுதுமே திக்ரு செய்து கொண்டே ரொட்டி சுடுவார். மாவு பிசைந்தாலும் சுப்ஹானல்லாஹ், மாவை உருட்டினாலும் அல்ஹம்துலில்லாஹ், மாவை ரொட்டியாக சுட்டாலும் அல்லாஹு அக்பர். இப்படி திக்ரு செய்து கொண்டே அவர் ஒர்க் பண்ணுவார், வேலை செய்வார். ஒரு நாள் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஹம்பலி மதுஹபுரிய இமாம் அவர்கள் அந்த கடைக்கு செல்கிறார்கள், ரொட்டி சாப்பிடுவதற்காக உட்காருகிறார்கள். அந்த ஹப்பாசியை பார்க்கிறார்கள், மிக வியப்பாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. ஒர்க் பண்ணிக்கிட்டே அவர் திக்ர் பண்றாரே, அவருடைய பணியெல்லாம் விக்ரோடு இணைந்திருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு அந்த ஹப்பாசியை அழைத்து கேட்டார்கள், நீங்க இப்படியெல்லாம் திக்ர் செய்றீங்களே, அல்லாஹ் நீங்க கேட்டதையெல்லாம் கொடுக்கிறானா, நீங்க துவா செய்வதையெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறானா? உடனே அந்த ரொட்டிக்காரர் சொன்னார், அல்லாஹ் நான் கேட்டதையெல்லாம் கொடுக்கிறான், சொல்ல போனால் நான் நினைச்சா கூட கொடுக்கிறான், நான் எதை நினைக்கிறேன்னு அதை கூட அல்லாஹ் கொடுக்கிறான், ஆனால் ஒன்றை மட்டும் எனக்கு அல்லாஹ் கொடுக்காம இருக்கிறான். என்ன தெரியுமா, இந்த பகதாது மாநகரத்திலே அஹமது ஹம்பல் என்று ஒரு இமாம் இருக்கிறார்கள், அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் லட்சோபரிச்ச மக்கள் இருக்கிறார்கள். அந்த இமாமை இந்த முகக்கண்ணிலே பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நினைக்கிறேன், இதுவரைக்கும் நடக்கவில்லை. உடனே அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் நினைத்தது நடந்துவிட்டது, நீங்கள் யாரை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ, யாரை நீங்கள் சந்திக்க வேண்டும் நினைக்கிறீர்களோ, அந்த இமாம் நான் தான், அஹமது ஹம்பல் ரஹமத்துல்லாஹி என்று சொல்லி காட்டுகிறார். அருமையானவர்களே, அல்லாஹுவை நாம் திக்ர் செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ் நமக்கு கேட்டதையும் கொடுப்பான், கேட்காதையும் கொடுப்பான், நினைத்ததை கூட கொடுப்பான் என்று இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஆகவே ரமலான் வருவதற்கு முன்னால் மூன்றாவதாக செய்யக்கூடிய காரியம் திக்ருல்லாஹ், அல்லாஹுவை தியானித்துக் கொண்டிருப்பது. ரமலானுக்கு முன்னால் நாலாவதாக செய்யக்கூடிய காரியம் சிலத்து ரஹம், உறவினர்களை நாம் சேர்த்து வாழ வேண்டும், உறவினர்களை நாம் முறித்து வாழக்கூடாது. உறவினர்களை நாம் சேர்த்து வாழ்ந்தால் ரமலானுடைய முழு பயனை நாம் அடையலாம். எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்பா யுபுசு தலகு வயிரு சலகு அசரஹு ஃபலியஸில் ரஹ்மஹு, யார் தன்னுடைய வாழ்வாதாரம் விரிவாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, யார் தன்னுடைய ஆயுள் நீளமாக்கப்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, அவர் உறவுகளை இணைத்து வாழட்டும் என்று எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, அல்லாமா இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள்,
ரமலானுடைய முழு பலன் யாருக்கு கிடைக்குமா? 100% யார் உறவு முறிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கிடைக்கும். அவர்களுக்கு சொல்ல போனால் லைலத்துல் கத்ர் இரவு கூட அவருக்கு கிடைத்து விடும் என்று சொல்லி காட்டியிருக்கிறார்கள். உறவு முறித்தல் என்பதை முஹத்தீஸீன்கள் இரண்டு வகையாக நமக்கு பிரித்து காட்டியிருக்கிறார்கள். உறவு முறித்து வாழ்வதை பெருமா முஹத்தீஸீன்கள் இரண்டு வகையாக நமக்கு விவரிக்கின்றார்கள். சாலிஹான உறவுக்காரர், நல்ல உறவுக்காரர், அவரை நாம் முறித்து வாழக்கூடாது. அப்படியே முறித்தாலும் அவரோடு இணைந்து விட வேண்டும். ஆனால் வாலிமான உறவுக்காரர், சிகிச்சை செய்கிறாரு, வட்டி தொழிலே ஈடுபட்டிருக்காரு, குட்டிக்காரராக இருக்காரு, மகா குடிகாரராக இருக்காரு, கொள்ளையடிக்கிறார், அபகரிக்கிறார், ஆனால் உறவுக்காரர், அவரோடு சேர்ந்து வாழ முடியுமா? வாலிமான உறவுக்காரர் முஹத்தீஸீன்கள் சொல்கிறார்கள், அவரை வெறுக்காதீர்கள், அவரோடு விலகி இருங்கள் என்று சொல்லி காட்டியிருக்கிறார். ஆக உறவு முறித்தல் என்று சொல்லிக்கொண்டு எல்லாத்தையும் நம்ம உறவு சேர்க்க முடியாது. சாதிகானவர்களை சேர்த்து வரலாம், லாலிமானவர்களை விட்டு நாம் விலகி இருப்பது இது உறவு முறித்தலாக ஆகாது என்று முஹத்தீஸுகள் ஹதீஸுக்கு விளக்கம் தருகிறார்கள். ஆக அருமையானவர்களே, ரமலானுக்கு முன்னாடியே நம்முடைய உறவுகளை எல்லாம் சேர்த்து நாம் வாழ்ந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக திருவாரிதை, நம்முடைய பெற்றோர்களுக்கு ரமலானுக்கு முன்னால் பணிவிடை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் ரமலான் நமக்கு முழுமையாக கிடைக்கும். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதே நபவிக்கு ஜும்மாவுக்கு வருகிறார்கள். வந்து தோழர்களுக்கு சொல்கிறார்கள், தோழர்களே குன்தூரில் மிம்பர, மிம்பருக்கு அருகிலே வாருங்கள், மிம்பருக்கு நெருக்கமாக வாருங்கள். சஹாபாக்கள் எல்லாம் மிம்பருக்கு நெருக்கமாக வந்தவுடன் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பருடைய முதல் படியிலே ஏறுகின்றார்கள், ஆமீன் என்று சொல்கிறார்கள். இரண்டாவது படியிலே ஏறுகிறார்கள், ஆமீன் என்று சொல்கிறார்கள். மூன்றாவது படியிலே ஏறுகிறார்கள், ஆமீன் என்று சொல்கிறார்கள். மூன்று படியிலேயுமே ஆமீன் ஆமீன் என்று சத்தமாக சொல்லிவிட்டு குத்துபாவை ஆரம்பிக்கிறார்கள். தொழுகை முடிந்து விட்டது. சஹாபாக்கள்தான் கேட்டார்கள், அருமை நாயகமே, என்றைக்குமே கேட்காத சொற்களை எல்லாம் நாம் இன்றைக்கு நாங்கள் கேட்டோமே, முதல் படியிலே ஆமீன் என்று சொன்னீர்கள், இரண்டாவது படியிலே ஆமீன் என்று சொன்னீர்கள், மூன்றாவது படியிலே ஆமீன் என்று சொன்னீர்கள், எங்களுக்கு காரணம் ஒன்றும் புரியவில்லையே என்று கேட்டார்கள். அப்பொழுது நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய மூன்று காரணத்தையும் சொல்லி காட்டினார்கள். முதல் படியிலே நான் ஏறியவுடன் வானவர் கோமான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகையிலிருந்து துவா செய்தார்கள். யார் ரமலானை அடைந்து பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாகட்டும் என்று துவா செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று. இரண்டாவது படியிலே ஏறியவுடன் உங்களுடைய பெயர் கேட்டு யாரும் சலவாத்து சொல்லவில்லையோ அவன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாகட்டும் என்று துவா செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று. மூன்றாவது படியிலே ஏறியவுடன் யார் வயது முதிர்ந்த பெற்றோரை பெற்றுக்கொண்டு அவர்கள் மூலமாக சொர்க்கத்துக்கு போய் சேர முடியவில்லையோ, சொர்க்கத்தை அடைய முடியவில்லையோ, அவரும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகட்டும் என்று வானவர் கோமான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா கேட்ட பொழுது அதற்கு நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, சிந்தித்து பாருங்கள், துவா கேட்டவர் மலக்குகளின் தலைவர், ஆமீன் சொன்னவர் நபிமார்களுடைய தலைவர். அப்ப கட்டாயம் துவா ஏற்றுக்கொள்ளப்படும். ஆக ரமலான் மாதம் வந்துவிட்டால் அந்த ரமலானை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அதே மதிக நாம் செலவாக்க ஓத வேண்டும். நம்முடையே இருக்கக்கூடிய அல்லது நம்மை விட்டு மருகமாகிவிட்ட பெற்றோர்களுக்கு நாம் நன்மைகளை போய் சேர்க்க வேண்டும், அவர்களுக்கு பணிவுடையை போய் சேர்க்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் அல்லாஹ் நமக்கு சிறந்த ரமலானை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக ரமலானுக்கு முன்னாடி அஞ்சு காரியங்களை செய்யணும். ரமலான் வந்துவிட்டாலும் ஒரு அஞ்சு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ரமலான் வந்துவிட்டால் திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை குர்ஆன் மூலமாகத்தான் அறிமுகப்படுத்துகிறான். குர்ஆனிலே சொல்லுவான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதம் அது எத்தகைய சிறப்புக்குரிய மாதம் என்று சொன்னால் அதில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆக ரமலானை அறிமுகப்படுத்துவதற்கு அல்லாஹ் அங்கே குர்ஆனை சம்மதப்படுத்தியிருக்கிறார். அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? ஹுதல்லின்னால் எல்லா மனிதர்களுக்கும் நேர்வழி காட்டும். நேர்வழியை தெளிவாக காட்டக்கூடியது, நல்லதையும் தீயதையும் பிரித்து காட்டக்கூடிய குர்ஆனை இந்த ரமலான் தான் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆக ரமலானை நாம் தொடர்பு கொள்கின்ற பொழுது குர்ஆனை நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். அப்பொழுதான் ரமலான் சிறப்பாக இருக்கும். குர்ஆனை நாம் எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும்?
திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை நாம் ரமலானை அதிகமாக ஓத வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை இன்றைக்கு கோடான ஹோரி மக்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள், அவருடைய மதுஹபிலே இருக்கிறார்கள் சொன்னால் அவர்களிடத்திலே நிறைய அமல்கள் இருந்தன. ரமலான் வந்துவிட்டால் இமாமுனா அவர்கள் பகலிலே ஒரு குர்ஆன், இரவிலே ஒரு குர்ஆன் ஓதுவார்கள். மொத்தம் 60 குர்ஆன் ஓதி முடித்துவார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரமலான் வந்துவிட்டால் ஃபித்ஹை படிக்க மாட்டார்கள், தஃப்ஸீரை படிக்க மாட்டார்கள், ஹதீஸை படிக்க மாட்டார்கள். அவர்கள் படிப்பதெல்லாம், அவருடைய நாவு உச்சரிப்பதெல்லாம் திருக்குர்ஆன் என்றவருடைய வாழ்க்கை சொல்கிறது. ஆக ரமலான் மாதம் வந்துவிட்டால் திருக்குர்ஆனை கையில் எடுப்பாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நபி தோழர்களும் அப்படித்தான். கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரிடத்தை கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ரமலானிலே நான் ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆன் முடிப்பதற்கு எனக்கு சக்தி இருக்கிறது, வேண்டாம் என்று பெருமானார் சொல்லிவிட்டு 3 ஒரு குர்ஆனை நீ முடித்துக் கொள் என்று சொன்னார்கள். ஏன்னு சொன்னால் நீ ஒரு நாளிலே ஒரு குர்ஆன் முடித்தால் அவசர அவசரமாக நீ ஓதுவாய், அது சரிப்பட்டு வராது. குர்ஆனை நிதானமாக நீ ஓத வேண்டும் என்பதற்காக 3 எடுத்துக்கொள், 3 ஒரு குர்ஆனை கத்தம் செய் என்று சொன்னார்கள். கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமலானுடைய இறுதி 10 வந்துவிட்டால், ரமலானுடைய இறுதி 10 வந்துவிட்டால் ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆனை முடிப்பவர்களாக ஆகியிருந்தார்கள் என்று சரித்திரத்திலே பார்க்கிறோம். ஆக நம்முடைய முன்னோர்கள் ரமலானிலே அதிகம் குர்ஆன் ஓதி இருக்கின்றார்கள், நாமும் குர்ஆனை ஓத வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் தராவீஹிலவர்கள் கலந்து கொள்ள வேண்டும், தராவீஹ் தொழுகையாக நாம் சேர்ந்து விட வேண்டும். அங்கே ஹாஃபிஸா அவர்கள் குர்ஆன் ஓதுகிறார்கள், லைலத்து கதிர் வந்த உடனே அந்த குர்ஆனை அவர்கள் கத்தம் செய்கிறார்கள். அதனை தினமும் வந்து நாம் கலந்து கொண்டால் ஒரு குர்ஆனை கேட்ட நன்மை பெறுகிறோம். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனை யார் ஓதுகின்றாரோ அல்லது கேட்கின்றாரோ இரண்டுக்கும் ஒரே விதமான நன்மை என்று சொல்லி காட்டினார்கள். அல்லாஹு திருமறை குர்ஆனிலே சொல்வான், குர்ஆன் ஓதப்பட்டால் செவிதாத்து கேளுங்க, பேசாமல் மௌனமாக இருங்கள், லல்லக்கும் துரகமும் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டியிருக்கின்றது. ஆக நாம் குர்ஆனை கேட்டாலும் நமக்கு நன்மை இருக்கிறது. அடுத்தபடியாக குர்ஆனை நாம் மனனம் செய்ய வேண்டும். எத்தனை பேர் குர்ஆனை மனனம் செய்திருக்கின்றோம்? 2 சூறாவை வச்சு நம்ம எத்தனை பேர் ஓடிட்டு இருக்கோம்? குறைஞ்சபட்சம் ஒரு 20 சூறாவது நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும், 20 சூறாவது நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும். ஆக அருமையானவர்களே, இந்த வல்லுஹா சூரா, வத்தீன் சூரா, இதெல்லாம் இமாம்களிடத்திலே தமிழிலே எழுதி நம்ம மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். குர்ஆனிலே நாம் அதிகமாக மனப்பாடம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். 3வதாக தத்பூர், குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டும். 4வதாக அமல், குர்ஆனில் இருக்கக்கூடிய விஷயங்களை வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். 5வதாக நஷர், குர்ஆனை நம்மால் முடிந்த அளவுக்கு பரப்ப வேண்டும். குர்ஆனை பரப்புறது எப்படி? ஒரு 10 குர்ஆன் வாங்கி மற்றவர்களுக்கு கொடுப்பது, பள்ளிவாசலில் வைப்பது. இப்படி குர்ஆனை முடிந்த அளவுக்கு நாம் மக்களிடத்தை போய் சேர்க்க வேண்டும். இந்த ஹதீஸை கேட்டுட்டு ஒரு செல்வந்தர் ஒரு 100 குர்ஆனை மஸ்ஜிதில் கொண்டு வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பெருசில் ஆட்டு கொடுத்தார், 100 குர்ஆன் வேணும் அப்படின்னு சொல்லி. அந்த பெருசுக்காரர் இருக்கார, ரொம்ப ஓரமானவன், நம்ம சமூகத்தில் சில ரொம்ப ஓரமானவங்களாக இருக்காங்க. அவன் குர்ஆனை எடுத்து பார்த்தான், குர்ஆனில் பார்த்தா இபிலீஸ்னு வருது, சைத்தான் வருது, ஃபிரவுன் வருது, ஹாமான் வருது, காரூன் வருது. பார்த்தான் இந்த கெட்டவங்கள்லாம் குர்ஆனில் இருக்காங்களே அப்படி அந்த வார்த்தைகளை எல்லாம் தூக்கிட்டான். பெருசுக்கார் இபிலிசை தூக்கிட்டான், சைத்தானை தூக்கிட்டான், காரூனை தூக்கிட்டான், ஃபிரவுனை தூக்கிட்டான். அந்த வார்த்தைகள்லாம் தூக்கிட்டு அவன் வேற வேற பேர்களை போட்டு விட்டான், அப்துல் காதர், அப்துல்லா அப்படின்னு வேற வேற பேரை போட்டு விட்டான். அந்த செல்வந்த வந்து பார்க்குறார், 100 குர்ஆன் ரெடி ஆயிடுச்சு, 100 குர்ஆன் ரெடி ஆயிடுச்சு. ஒரு குர்ஆனை எடுத்து பார்க்குறாரு, பார்த்தா இபிலிஸ் என்ற இடத்துல அப்துல்லான் இருக்கு, சைத்தான் என்ற இடத்துல அல்லாஹ் பிச்சன் இருக்கு. ஏன்னா இப்படி மாத்தினேன், குர்ஆன் எவ்வளோ புனிதமானது, எவ்வளோ கண்ணியமானது, அதில் போய் மோசமான பேர் வருதே, அதனால் அதெல்லாம் நான் நீக்கிட்டேன் அப்படின்னலாம். அருமையானவர்களே, இன்னைக்கு குர்ஆனுடைய சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு. குர்ஆனை நாம் புரிந்திருக்கின்றோமா? குர்ஆனை நாம் அறிந்திருக்கின்றோமா? குர்ஆனில் என்ன வருகிறது என்று நாம் தெரிந்திருக்கின்றோமா? ஆக ரமலானில் நாம் முதல் செய்யக்கூடிய வேலை திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை அதிகமாக கையில் எடுக்க வேண்டும். எக்ஸ்டர்னல் குர்ஆன் சொல்லி பேர் வச்சாங்க, குர்ஆன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குர்ஆன், ஒரு ஜுஸ் இருக்கு, எஸ்என்எல் குர்ஆன். என்னங்க அர்த்தம்? குர்ஆனை நாம் எளிதாக்கி இருக்கிறோம் அர்த்தம். எஸ்என்எல் குர்ஆன் நபி தோழர்கள்லாம் 40 முன்னே இஸ்லாத்துக்கு வந்தாங்க, 40 முன்னே இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஆனால் எல்லா நபி தோழர்களும் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்தாங்க. நம்ம 40 மேலே குர்ஆனை எடுக்கிறதே இல்லை, அதை ஓதுவதற்கு நாம் முயற்சி செய்கிறதில்லை. ரமலானிலே ஒரு சிறிது நேரத்தை ஒதுக்கி எஸ்என்எல் குர்ஆனை முதல்ல கையில் எடுக்கணும். அலிபாத்தா
எஸ்தர் குர்ஆனை முதலே கையில் எடுத்து அது ஒரு 46 பக்கம் அதை நம்ம முடிச்சிட்டோம்னா குர்ஆன் மிக இலகுவாக நம்முடைய நாவிலே வந்துவிடும். குர்ஆன் நம்முடைய சிந்தனைகளை மிக லேசாக வந்துவிடும். ஆக குர்ஆன் ஓதுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் ரமலானிலே. இரண்டாவது சதக்கா, ரமலானிலே தானம் தர்மம் செய்ய வேண்டும். எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், காற்றை போன்று பெருமானா அவர்கள் தர்மம் செய்வாங்க. காற்று எவ்வளவோ வேகமா போகுது, அது மாதிரி வேகமாக பெருமானா அவர்கள் தர்மம் செய்வார்கள். கேட்பவர்களுக்காம் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் என்று பெருமானார் ரமலானிலே நடந்த அந்த வாழ்க்கையை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். மூன்றாவது துஆ இஃப்தார், நோன்பு திறக்கின்றவர்கள் நாம் துவா செய்ய வேண்டும். அதுதான் நம்மகிட்ட இல்லை. நோன்பு திறக்கும் போது ரெண்டு கொற்றா கஞ்சியை இழுக்கிறோம், மூணு உடையத்துக்கு ஊற போடுறோம், முன்னாடி ஒரு அஞ்சு வடை இருக்கு, இது பத்தாயிரம் சொல்லி கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம அங்கே தயார் பண்றோம். இப்படி அந்த நோன்பு திறக்கக்கூடிய பொருள்கள் தான் நம்ம நேரம் செலவாகிறதே தவிர துவாவில் நாம் ஈடுபடுவது கிடையாது. எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னலி சாயிமி தாவத்துன் முஸ்தஜாபா, இந்த சித்திரி நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஒரு துவா முஸ்தஜாபு இருக்குன்னு சொன்னாங்க, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துவா இருக்குன்னு சொன்னாங்க. மற்ற நேரத்தை பத்தி சொல்லலையே. நோன்பு திறக்கும் போது நீங்க கையை நீட்டி கேட்டா அல்லாஹ் உங்களுக்கு உடனே கொடுக்கிறான், ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறான் எம்பெருமானா சொல்லி காட்டாங்க. அப்ப நோன்பு திறக்கும் போது துஆவிலே நாம் சற்று நேரம் ஈடுபட வேண்டும். அடுத்தபடியாக சஹர், சஹருடைய நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், எழுந்து அப்பொழுதும் நாம் துஆ செய்ய வேண்டும். நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் துஆ எப்படி இருக்கணும், சுக்குராக இருக்க வேண்டும். அல்லாஹுக்கு நன்றி செய்யணும், அல்லாஹ் என்னை நோன்பாளியாக ஆக்கினியே, எனக்கு இன்னென்ன அந்தஸ்து கொடுத்துருக்கியே, மற்றவங்களுக்கு கொடுக்கலையே என்று சுக்குரு செஞ்சு சுக்குரு செஞ்சு நோம்பு இருக்கக்கூடிய நேரத்தில் துவா செய்யணும். சகர் நேரத்திலே சபூராக துவா செய்யணும், எல்லாம் எனக்கு இன்னென்ன பிரச்சனையை கொடுத்துருக்கியே, இன்னென்ன பிரச்சனையை குடும்பத்தில் இருக்க என்று அந்த நடு நிசையிலே சகர நேரத்திலே அல்லாஹிடத்திலே சபுரு செஞ்சு பிரச்சனையை முன்வைத்து என்ன செய்ய வேண்டும், துவா கேட்க வேண்டும் என்று நமக்கு இமாம்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். சகர நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், சகர் உணவு, அல்லாஹு அக்பர். சஹர் உணவு எப்படி இருக்கு, ஊர்வன பரப்பனை நடப்பனை எல்லாமே இருக்கும் சஹர் உணவாக. எல்லா சஹர் உணவை சாப்பிட்றோம். பெருமானா சல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கே சொன்னாங்க, சஹர் செலவு அதை பற்றி கேள்வி கணக்கு கேட்கப்படாது என்று சொன்னார்கள். உங்களுடைய பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய செலவு அதை பற்றி கேள்வி கணக்கு இல்லை என்று சொன்னார்கள். அப்போ சஹர் உணவு நம்ம செலவு செய்கிறது, தாராளமாக செலவு செய்யலாம், தாராளமாக சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை, அதை நோன்பு தான் வைக்கணும். சகர் செய்து வச்சு பஜிர் தொழுது விட்டு தான் நாம் தூங்க வேண்டும். காரணம் நோன்பு ஒரு பருது, பஜிர் தொழுகை என்பது இன்னொரு பருது. அதனால கடைசி நேரத்தில் சகர் செய்து பஜிருக்கு பாங்கு சொன்ன உடனே என்ன செய்து ஒன்று தொழுது விட வேண்டும். ரமலானை நாம் ஐந்தாவது விஷயமாக இபாதத்தை நாம் அதிகரிக்க வேண்டும், இபாதத்தை நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும், தஹஜ்ஜத் தொழுக வேண்டும். மற்றும் என்னென்ன இபாதத்து இருக்கிறோம் அத்தனை இபாதத்துகளையும் நாம் ரமலானில் நாம் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த புனிதமிக்க ரமலானை முழுமையாக பரிபூர்ணமாக நம்முடைய வாழ்க்கையிலே தந்துடுவானாக. ரமலான் முழுவதும் நமக்கு நீண்ட ஹயாத்தை தந்துடுவானாக, நம் அனைவர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தை தந்துடுவானாக, துரத்தி வரக்கூடிய இந்த கொரோனா வைரஸை துரத்தி விடுவானாக, அந்த நோயிலிருந்து நம் சமூக மக்களையும் உலக மக்கள் அனைவர்களையும் காப்பாற்றி உலகத்தில் அனைவர்களுக்கும் நிம்மதி பெருமூச்சை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தந்துடுவானாக. புனிதமிக்க ரமலானிலே பகலிலே நோன்பு வைத்து பள்ளியிலே வந்து இஃப்தார் செய்து நோன்பு திறந்து இஷாவுக்கு பிறகு, இப்போ நேரம் 8 மணி ஆகி போட்டாங்க, தராசு இருக்கா இல்லையான்னு தெரியல, சந்தேகமாக இருக்கு. ஆக கலெக்டரேட்டில் மனு கொடுத்திருக்கிறார்கள் உலமாக்கள், இன்ஷா அல்லாஹ் நமக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கின்றோம். 8 மணி என்று முடிவாகிவிட்டால் தராவி சொல்ல முடியாது, தராவி இஷாவுக்கு தான் சொல்லணும், தராவி சொல்ல முடியாது. எல்லா உலமாக்கள் சேர்ந்து மகரி இப்படியே வச்சுருந்தீங்கன்னா வச்சுக்கலாம், அதெல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்களே. ஆக அருமையானவர்களே, தராவி சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வருடத்திலே மஸ்ஜிதில் அனைவருக்கும் தந்துள்ளவானாக. நாம் எதை கேட்டோமோ எதை செவிமடுத்தமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அத்தனை வரைக்கும் தந்துள்ளவானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.